பரிசேயர்களில் நிக்கதேமு என்னும் பெயருடைய ஒரு மனிதன் இருந்தான். அவன் யூத ஆளுநர் குழுவின் உறுப்பினரில் ஒருவன். அவன் ஒரு இரவிலே இயேசுவினிடத்தில் வந்து, போதகரே, நீர் இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு போதகர் என்று எங்களுக்கு தெரியும். ஏனெனில் இறைவன் ஒருவனோடு இருக்காவிட்டால் நீர் செய்கிற அற்புத அடையாளங்களை செய்ய முடியாது என்றான். இயேசு அதற்கு பதிலாக, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் இறைவனுடைய அரசை அவனால் காண முடியாது என்றார். அப்பொழுது நிக்கோதேமு அவரிடம், வயதான ஒரு மனிதன் மீண்டும் பிறப்பதெப்படி? அவன் மீண்டும் பிறப்பதற்காக தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாவது தடவை போக முடியாதே என்றார். இயேசு அதற்கு பதிலாக, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியானவரினாலும் பிறவாவிட்டால் அவன் இறையரசுக்குள் செல்ல முடியாது. மனித உடல் மனித உடலை பிறப்பிக்கிறது, ஆனால் ஆவியானவரோ ஆவியை பிறப்பிக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்ன வார்த்தையை குறித்து நீ வியப்படையக்கூடாது. காற்று தான் விரும்பிய இடத்தை நோக்கியே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறீர்கள், ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றோ அது எங்கே போகிறது என்றோ உங்களால் சொல்ல முடியாது. ஆவியானவரால் பிறந்த ஒவ்வொருவனது பிறப்பும் இப்படி என்றார். அப்பொழுது நிக்கோதேமு, இது எப்படியாகும் என்று கேட்டான். இயேசு அவனிடம், நீ இஸ்ரவேலரில் ஆசிரியனாயிருக்கிறாயே, உன்னால் இவைகளை விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், நாங்கள் அறிந்ததை பேசுகிறோம், நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி சொல்கிறோம். ஆயினும் நீங்களோ எங்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்கள். பூமிக்குரிய காரியங்களை குறித்தே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அதை விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அப்படி இருக்க பரலோக காரியங்களை குறித்து நான் பேசினால் அதை நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து வந்த மானிட மகனை தவிர ஒருவனும் ஒருபோதும் பரலோகத்திற்குள் போனதில்லை. பாலைவனத்திலே மோசே பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மானிட மகனில் விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருவனும் நித்திய ஜீவனை பெறும்படி இது நடைபெற வேண்டும். ஏனெனில் அவரில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி இறைவன் தனது ஒரே மகனை ஒப்புக் கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். உலகத்தை குற்றவாளி என்று தீர்ப்பதற்காக தமது மகனை அனுப்பாமல் இறைவன் தமது குமாரன் மூலமாய் உலகத்தவர்களை இரட்சிப்பதற்காகவே அனுப்பினார். இறைவனுடைய குமாரனில் விசுவாசிக்கிற எவனுக்கும் தண்டனை தீர்ப்பு இல்லை, ஆனால் அவரை விசுவாசிக்காதவனுக்கோ ஏற்கனவே தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அவன் இறைவனுடைய ஒரே மகனின் பெயரில் விசுவாசம் வைக்கவில்லை. அவர்களின் தீர்ப்புக்கான குற்றம் இதுவே. உலகத்திற்குள் வெளிச்சம் வந்தது, மனிதர் வெளிச்சத்தை அல்ல இருளையே விரும்பினார்கள். ஏனெனில் அவர்களது செயல்கள் தீயவைகளாயிருந்தன. தீய செயலை செய்கிறவன் ஒவ்வொருவனும் வெளிச்சத்தை வெறுக்கிறான், அவன் வெளிச்சத்திற்குள் வரமாட்டான், தன் தீய செயல்கள் வெளியரங்கமாகிவிடும் என்று அவன் பயப்படுகிறான். ஆனால் சத்தியத்தின்படி வாழ்கிறவனோ வெளிச்சத்திற்குள் வருகிறான். தன் செயல்கள் எல்லாம் இறைவனுக்குள்ளாகவே செய்யப்பட்டிருப்பதால் அது தெளிவாய் தெரியும்படி அவன் வெளிச்சத்திற்குள் வருகிறான் என்றார். இதற்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் யூதேயாவின் நாட்டுப்புறத்துக்கு போனார்கள். அங்கே அவர் சிறிது காலம் அவர்களுடன் தங்கி மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவானும் சாலிமுக்கு அருகே இருந்த ஐனோன் என்ற இடத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கே தண்ணீர் அதிகமாயிருந்ததுடன் ஞானஸ்நானம் பெறும்படி மக்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள். இது யோவான் சிறையில் போடப்படும் முன்னே நடைபெற்றது. யோவானுடைய சீடர்களுக்கும் சில யூதர்களுக்கும் இடையில் சம்பிரதாய சுத்திகரிப்பை குறித்து விவாதம் ஏற்பட்டது. யோவானுடைய சீடர்கள் யோவானிடத்தில் வந்து அவனிடம், போதகரே, யோர்தானுக்கு அக்கறையில் உம்மோடு இருந்த ஒருவரை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீரே, அவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போய்கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். யோவான் அதற்கு பதிலாக, ஒரு மனிதன்
பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுவதை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். மணவாளனுக்கே மணப்பெண் உரியவள். மணவாளனின் தோழனோ அவன் அருகே நின்று அவன் சொல்வதை கேட்கிறான். அவன் மணவாளனுடைய குரலை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சியே எனக்குரியது. அது இப்போது நிறைவடைந்தது. அவரோ மிகுதிப்பட வேண்டும், நானோ குறைந்து போக வேண்டும். மேலே இருந்து வருகிறவர் எல்லோருக்கும் மேலானவராகவே இருக்கிறார். கீழே பூமியிலிருந்து வருகிறவனோ பூமிக்கே சொந்தமாயிருக்கிறான். அவன் பூமிக்குரிய காரியங்களையே பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லோரிலும் மேன்மையானவராகவே இருக்கிறார். அவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சி கூறுகிறார். ஆனால் அவருடைய சாட்சியையோ ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவனோ இறைவன் உண்மை உள்ளவர் என்று உறுதிப்படுத்துகிறான். இறைவனால் அனுப்பப்பட்டவரோ இறைவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஏனெனில் இறைவன் அவருக்கு ஆவியானவரை அளவின்றி கொடுக்கிறார். பிதா மகனை நேசிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மகனுடைய கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார். இறைவனின் மகனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இறைவனின் மகனை புறக்கணிக்கிறவன் எவனோ அவன் அந்த ஜீவனை காண மாட்டான். ஏனெனில் இறைவனுடைய உக்கிர கோபம் அவன் மேல் தங்கியிருக்கிறது என்றார்.